பேசுனா ஐயான்னு பேசுவான். வணக்கம். இன்று நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணி செய்து வரும் ஆசிரியர் ஷாஜான் அவர்களுடன் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த ஒரு நிகழ்வில் நான் கலந்து கொள்ள பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் சார். சந்தோஷம். உங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேர்காணல் இணைந்து மிக்க மிக்க நன்றி. முதலில் உங்களை பற்றி உள்ள அறிமுகத்தை சொல்லுங்கள் சார். எனது அறிமுகம் என்று சொல்ல வேண்டுமானால், நான் வந்து மதுரை மாவட்டம் ஊமச்சிலம் என்ற பகுதியில் வசித்து வருகிறேன். ஆனால் பணி செய்வது என்னவென்றால், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகில் இருக்கும் வேம்பரப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கணித பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இதோடு எனது பணிகாலம் 14 ஆண்டுகள் நிறைவு பெற்று 15 ஆண்டுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சந்தோஷம். இப்போ உங்களுடைய நீங்கள் படித்த பள்ளிக்கூடம், அதை பற்றி உள்ள எங்களுடைய படித்த கல்லூரி, அதை பற்றி உள்ள விவரங்களை சொல்லுங்கள். நான் வந்து மதுரையில் இளங்கோ மேல்நிலைப் பள்ளி என்று ஒன்று இருக்கு, செனாய் நகரில் கார்பரேஷன் பள்ளி இருக்கு, அங்கே தான் படித்திருக்கின்றேன். அதற்கு முன்னதாக 1-5 வந்து அரசு உயர்நிலைப் பள்ளி கலிமங்கலம், அங்கு வந்து 1-5 வரை படித்திருக்கின்றேன். அப்புறம் 6-7 அங்கே படித்த பிறகு பெற்றோரின் பணி மாறுதல் காரணமாக மதுரைக்கு வந்து மதுரை அரசு பள்ளியில் தான் படித்தேன். 9-10, அப்புறம் 11-12 கரிமேடில் இருக்கும் சேதுபதி பாண்டித்தர் என்ற பள்ளியில் மாநகராட்சி பள்ளியில் படித்தேன். அதன் பிறகு இது இளங்கலை கணிதம் வந்து கருமுத்தூர் காலேஜ் அருளானந்தர் கல்லூரி இல் படித்தேன். அப்புறம் முதுகலை வந்து அப்பொழுது சிறு வேலைக்கு சென்று விட்டதால் மாலைநேர கல்லூரியில் முதுகலை கடிதம், அப்புறம் இளமுனைவர் பட்டம் படித்திருக்கின்றேன். அதன் பிறகு என்னுடைய ஆர்வத்தின் காரணமாக ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட ஒரு பிரிவின் படித்ததினால் எனக்கு வந்து அருணேஸ் கிரீம் மற்றும் ஆரோக்கியம் இது பணி கிடைத்தது. அந்த பணி கிடைத்த பிறகு அது பணியில் இருந்து கொண்டே நான் வந்து எம்காம் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்து இருக்கின்றேன். சந்தோஷம். இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த ஆண்டு நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்க அரசு பள்ளி அரசு பணியில்? நான் 2009 ஜனவரியில் அரசு பள்ளியில் சேர்ந்தேன். அதற்கு முன்னராக துபாயில் 6 ஆண்டுகள் பணிபுரிந்து இருக்கின்றேன். சந்தோஷம். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த இந்த அரசு பணி இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கலை ஆர்வத்தில் ஆர்வமாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன். என்ன மாதிரியான கலைகளை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க, அதை பற்றி உள்ள விவரங்களை சொல்லுங்கள். அதை பற்றி நான் சொல்லணும்னா, ஒரு அதுக்கு இந்த கலைக்காரன் காரணத்தை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் நான் 6வது 7வது படிக்கும் போதே கொஞ்சம் கலை மீது கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. அப்போ எந்த ஒரு கவிதை போட்டி இருந்தாலும் நடன போட்டி இருந்தாலும் எந்த போட்டி இருந்தாலும் அதில் கலந்துக்குவேன். அப்போது எனது தமிழாசிரியர் அறிவுடன் என்பவர் வந்து போட்டி வைப்பாங்க, பாரதியார் கவிதைகள் போட்டி, அப்புறம் பாட்டு போட்டி, நடன போட்டி வைப்பாங்க. எல்லா பசங்களும் வந்து வரது கூச்சப்படுவாங்க, ஆனால் நான் மட்டும் போய் நிற்பேன். ஒரு சின்ன கோட்டு போட்டுக்கிட்டு நின்று பாரதியார் மாதிரி பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன், பாட்டு போடுவேன், எல்லாம் அதனுடைய தாக்கம் வந்து என்கிட்ட இருந்தது. அதனுடையாக கலையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்பில் நினைத்துக்கொண்டு இருந்தேன். அப்போ ஒரு அரசு பணி ஆசிரியர் பணி கிடைத்தது. அந்த கிடைத்த பிறகு இந்த கலைகளை அங்கே கொண்டு சென்றால் என்ன அப்படின்னு மனசில் இருந்துச்சு. இதுக்கு ஒரு நிகழ்வு ஒன்று சொல்ல வேணுமானா, அங்கே கோயில் திருவிழா நடக்கும் அந்த கிராமத்தில். அரியலூரில் வேலை பார்க்கும்போது கோவம் ஒரு ஊர், அங்கே கோயில் திருவிழா நடக்கும்போது இப்போ எங்கள் வகுப்பறையில் இருக்க பாதி பசங்க வரவே இல்லை, வரல. என்னென்னு விசாரிச்சோம்னா, சார் கோயில் திருவிழா இன்னைக்கு கலை நிகழ்ச்சியாக இருக்குது, எல்லா பசங்க பார்க்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்படிங்கும்போது நானும் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தோம்னா அங்க பார்த்தா கலைகள் வந்து ஒயிலாட்டம், கரகாட்டம், காவடி ஆட்டம், நாட்டுப்புற பாட்டு எல்லாம் அது வந்து நடந்துட்டே இருந்துச்சு. அப்போ பசங்க கூட அதை பார்த்துருக்காங்க. அதை இதை வந்து வகுப்பறையில் கொண்டு சென்றால் என்ன அப்படின்னு நினைச்சிட்டு நான் வகுப்பறையில ஒரு சின்ன ஒரு டான்ஸ் போட்டு வாய்ப்பாடு போட்டோன்னே பசங்க பூரா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுல என்னன்னா இடைநிற்று மாணவர் 5 பேர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க பசங்க போய் சொன்னோன்னே சார், ஏன்னா மேக்சிமம் வந்து மாணவர்கள் ஆங்கிலமும் கடிதமும்னாலே கடிமும் கடினம் நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 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 பசங்க வந்து வந்துட்டாங்க. என்னன்னா டே ஷாஜஹான் சார் வந்து ஆடிட்டே பாட்டு ஆடிட்டே வாய்ப்பாடுல சொல்றாரா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க 5 பேர் வந்துட்டாங்க. வந்தோடனே எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஆகா இந்த கலையில் கொண்டு போறதுனால வகுப்பறையும் கலகலப்பா இருக்குது, வராத மனவனும் பள்ளிக்கு வந்துட்டான். அப்போ இந்த கலை வழியாக நம்ம கற்பித்தல் பணியை கொண்டு சென்றால் என்ன அப்படின்னு கொண்டு போய் பாடல் பாடலோடு நான் கற்றல் கற்பித்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறேன், கலைகளோடும் மேற்கொண்டு வருகின்றேன். சந்தோஷம். இப்போ இந்த இது மூலமா எத்தகைய நீங்க விழிப்புணர்வு வந்து செய்யறீங்க, இதுக்கு எந்த வகையில மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கு? மக்கள்கிட்ட என்னை பார்த்தா வரவேற்பு இருக்குது. ஏன்னா வித்தியாசமா ஒரு ஆசிரியர் வந்து ஒரு கலை வழியாக விழிப்புணர்வு கொண்டு சென்றார். ஒரு இந்த இன்றைய காலத்துல பார்த்தோம்னா நம்ம நிறைய பார்க்குறோம், ஜாதி மதம் சார்ந்து இருக்கும் இந்த இன்றைய சமுதாயத்துல இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம எதுவுமே அது பாராம ஒரு காவடி ஆட்டம் வழியாக, ஒரு கரகாட்டம் வழியாக, ஒரு ஒயிலாட்டம் வழியாக நம்ம அந்த கலைகளை வந்து கலைகள் வழியாக விழிப்புணர்வு. ஏன்னா இன்றைய சூழ்நிலை பார்க்குறோம், போதைப் பொருள் பயன்படுத்தும் நிலைமை இருக்கிறது. அதை போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு, அதனால தீமைகள் என்னென்ன வருது, அப்புறம் வந்து சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சுத்தம் சுகாதாரம் வந்து இன்னும் பேணப்படாமல் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதை எப்படி சுத்தம் எந்த வழியை பேணப்படணும், அப்புறம் பெண் கல்வி எவ்வளோ முக்கியத்துவம், சில கிராமங்களில் பார்க்குறோம் இன்னும் பெண்கள் வந்து நல்லா படிக்கிற பிள்ளையா இருக்குது. ஒரு பண்டா பொண்ணு போதும் போதும், நீ படிச்சது போதும், ஆம்பளை பையனை படிக்க வைப்போம், நீ உனக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு அந்த நிலைமைக்கு பெற்றோர்கள் கிராமத்துல வர்ற நான் பார்க்குறேன். அப்போ அந்த பெண் கல்வியை வந்து முன்னேற்றணும், அவங்களை இன்னும் நிறைய படிக்கணும், நிறைய சாதிக்கணும். இன்றைய பெண்கள் முன்னேற்றத்துக்காக நம்ம என்னென்ன செய்யணும், விழிப்புணர்வு வந்து அது வந்து பொம்மலாட்டம் வழியாக நான் மேற்கொண்டு வருகின்றேன். அது மக்களின் நல்ல வரவேற்பு இருக்கு. அது வந்து உங்கள் மனசுலயும் பதியுது. அது மாதிரி அரசு சார்ந்த 10 98 விழிப்புணர்வு, 1 4 4, ஒன்று சொல்ற அந்த அந்த விழிப்புணர்வு, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த விழிப்புணர்வு வழியாக நான் இன்று மாணவர்களும் கொண்டு செல்கின்றேன், பொதுமக்களிடம் கொண்டு சென்று வருகின்றேன், கிராமப்புறத்திலும் கொண்டு சென்று வருகின்றேன். நல்ல வரவேற்பு இருக்குது, அது அவேர்னஸ் இருக்குது. ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தாலும் சார் சார் நீங்க சொன்னீங்களே சார், அந்த நான் 10 98 அது நாங்க வீட்டை சொல்லிட்டேன் சார், பக்கத்து வீட்டில் நடந்துச்சு, ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, நான் வந்து போன் பண்ணி சொல்லிட்டேன் சார் அப்படின்னு ஒரு பிள்ளை வந்து ஒரு மாணவி மாணவன் வந்து சொல்ற அளவு அந்த மனசுல அவங்களுக்கு பதிஞ்சிருக்கு அந்த நிகழ்வுகள்லாம். சந்தோஷம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கீங்க. இப்போ பொதுவாக வந்து நகரங்களில் வந்து தனியார் பள்ளிகள் பல்வேறு சிறப்பான வசதிகளோட மாணவர்களுக்கு வந்து பயிற்சி அளிச்சுட்டு வராங்க. இப்போ அரசு பள்ளியில் நீங்கள் எந்த மாதிரியான சவால்களை எதிர்கொள்கிறீங்க? மாணவர்களை பயிற்சி அளிக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றுறீங்க? நான் என்னன்னா கற்றல் கற்பித்தல் பணி வந்து பாதிக்காத வகையில் வகுப்பறையில் வந்து இந்த பாடம் சார்ந்த நிகழ்வுகள், நான் ஒரு கணித ஆசிரியர் இருந்தாலும் தமிழ் ஆர்வலர் அப்படிங்கும்போது என்னன்னா இது போன பள்ளியில பார்த்தோம்னா காணிநிலை வேண்டும், பராசக்தி காணிநிலை வேண்டும் என்ற பாடல் தான் பாரதி மாதிரி வேற சென்று பேரம் போட்டு சென்று விடுவேன். அப்போ அந்த அந்த பையன் பார்க்கும்போது பாரதி இப்படிதான் இருப்பாரோ, நம்ம போட்டோல தான் பார்த்துருக்கோம், இப்ப நிறைய இப்படிதான் இருப்பாரோ, இதே மாதிரிதான் போட்டிருப்பாரு, முண்டாசு கட்டியிருப்பாரு, கீழே வந்து மடிச்சு கட்டியிருப்பாரு, நல்லா நெஞ்சு நிமிர்த்தி இருப்பாரு, கையில ஒரு குச்சி வச்சிருப்பாரு, ஓ இப்படித்தான் பாரதி இருப்பாரு. அந்த தத்ரூபமாக அந்த நிலவு போல அந்த மனசுல அந்த பாடம் வந்து அப்படியே பதியுது. அது மாதிரி திருவள்ளுவர் சார்ந்த நிகழ்வுகள், திருக்குறள் சார்ந்த அகரமுதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்ற உலகு, அந்த மாதிரி ஒழுக்கம் விழுப்பம் தெல்லாம் ஒழுக்கம் உயிரும் ஓம்பப்படுமே என்ற இந்த மாதிரி கருத்துக்களை வரும், அந்த மாதிரி வல்லுவன் மாதிரியே தாடி வச்சு அப்படியே மேல குடி போச்சு, கையில திருக்குள் வச்சுட்டு அப்படி நடக்கும்போது பாரதர் திருவள்ளுவர் இப்படித்தான் இருப்பாரோ, இப்படித்தான் வந்து அவருடைய எந்த ஒரு ஆடம்பரம் இல்லாம அவருடைய பயணிப்பாரோ
அப்படிங்கும் போது அவனுக்கு இன்னும் மனதில் பயமா பாரு. வீரமங்க வேலு நேச்சியார் பாடம் எடுத்துன்னா வீரமங்க நேச்சியார் மாதிரியே ட்ரெஸ் போட்டு ஒரு நல்ல சொல்ல முடியா தன்னம்பிக்கை இல்லாத மாணவன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது நடப்பாள், அவனை நிக்க வச்சு அவனை சாதனை மாணவன் ஆக்கி அவனை வீரமங்க நேச்சியார் வேலை போட்டு வச்சு அப்படி குதிரையில போற மாதிரி போல அந்த டிராமா திப்பு சுல்தான் பார்க்க போறது, திண்டுக்கல பார்க்க போறது, அது மாதிரி குதிரை மாதிரி ஆக்ட் பண்ணி அது பண்ணும்போது மனசுல அந்த பாடம் அப்படியே அவனுக்கு பதியுது. அது மாதிரி கணித பாடம்னா நிக்க வச்சு இது கோணங்கள், இறக்க கோணம், ஏற்ற கோணம், அப்புறம் செங்கோணம், அப்புறம் விரிகோணம், இந்த மாதிரி கோணங்கள் கூட நாட்டுப்புறப்பட்ட வழியாக அவங்க கொடுக்கொள்ளும் போது அவனுக்கு மனசுல அப்படியே பதியுது. இது போக அவனுக்கு கலைகள் சொல்லித்தரணும், ஒயிலாட்டம், தப்பாட்டம், மயிலாட்டம், காவடி ஆட்டம், கரகாட்டம் சொல்லித்தரணும். அந்த வகுப்பறை பாதிக்காத வகையில் மாலை நேரங்களில் அவன் மாணவனுக்கு ஒரு அரை மணி நேரம் நான் சொல்லிக் கொண்டு கற்றுக்கொண்டு வருகின்றேன். சந்தோஷம். இப்ப இந்த உங்களுடைய ஆசிரியர் பணிகள் மற்றும் உள்ள இந்த கலை பணிகளுக்காக நீங்க பெற்ற விருதுகள், அதை பற்றி உள்ள விவரங்களை சொல்லுங்கள். என்னுடைய பணியை பார்த்து, ஆசிரியர் பணியை பார்த்து, வகுப்பறை சூழலில் பார்த்து, ஒரு உயிரோட்டமான வகுப்பறை சூழலாக இருக்கிறது, இதை இந்த ஆசிரியர் மேற்கொண்டு என்று பள்ளி கல்வித்துறை துறை மாநில நல்லாசிரியர் விருது சென்ற ஆண்டு பெற்றிருக்கின்றேன், மாநில ஆசிரியர். அது போக கலையோடு பயணிக்கின்றார், கலைகள் சொல்லிக் கொடுக்கின்றார். ஒரு ஆசிரியர் பணி அறப்பணி, அந்த கலை என்ற விதையை மாணவர்களும் தூவுகின்றார், பள்ளி விழாவின் மேடையை ஏற்றுகின்றார். புத்தக திருவிழா இருக்கட்டும், அரசு நிகழ்வாக இருக்கட்டும், பள்ளி நிகழ்வாக இருக்கட்டும், எந்த ஆண்டுகளாக இருக்கட்டும், அந்த மாணவர்களே முன்னிலைப்படுத்தி அவருடைய ஆளுமை தன்மை வளைக்கின்றார் என்று கலை பண்பாடு துறையின் சார்பாக கலை நன்மை விருது பெற்றிருக்கின்றேன். ஈடுபடுவதால் அந்த கொரோனா காலத்தில் யாரும் இல்லாத நேரங்களில் ஒரு செடியை வைத்து அதுக்கு நீர் ஊற்றி அதை பராமரித்து, அப்புறம் ஒரு விஷயமாக இந்த கொரோனா காலத்தில் இந்த குப்பைகளை அகற்றியின் காரணமாக எனக்கு சுற்றுச்சூழல் விருது, புரவலர் விருது சுற்றுச்சூழல் துறை கொடுத்திருக்கின்றது, இந்த விருது இருக்கின்றது. அது போக மாணவர்களிடம் அன்பாக ஒரு ஆசிரியர் என்பவர் கண்டிப்போடு இருக்கக்கூடாது, ஒரு அன்பாறு நெருக்கமாக இருக்க வேண்டும், இடைவெளி இருத்தல் கூடாது, இடைவெளி குறைக்கும் பட்சத்தில் அந்த மாணவனை கொண்டு செல்ல வகை பார்த்து ஹிந்து நாளிதழ் அன்பாசிரியர் விருதை எனக்கு வழங்கி இருக்கின்றது. அது போல டைம்ஸ் ஆஃப் இந்தியா தினமலராக இருக்கட்டும், தினத்தந்தியாக இருக்கும், ஆடல் பாடல் அசத்தும் அரசு பள்ளி ஆசிரியர் என்ற அந்த கண்டன்ல வந்து பத்திரிகை செய்தியா வந்திருக்கு, ஊக்கமும் படித்திருக்காங்க, இதுவரை நிறைய நேர்காணல் நடந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது ஒரு அவங்களுடைய சேவையில பாராட்டி தமிழக அரசும் பல்வேறு துறைகளும் பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு நாளிதழ்களும் உங்களுக்கு விருது வழங்கி கௌரவித்து இருப்பது மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. இப்ப இன்றைய சூழலில் மாணவர்கள் எந்த மாதிரி அதாவது அவங்க வந்து எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும், அந்த வழிமுறைகள் மூலமா எப்படி உயர்நிலை அடைய முடியும், அதை பத்தி உள்ள விஷயங்களை சொல்லுங்கள். ஏன்னா இன்றைய சூழல் பார்க்கும்போது போட்டி உலகமாக இருக்கிறது. அப்ப நம்ம எந்த அளவு நம்ம கல்வியில் முன்னேற்றம் அடையணுமோ அந்த அளவு நம்ம வந்து மேல உயர்வோம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் ஒழுக்கமா இருக்கணும், பண்பா இருக்கணும், பணிவா இருக்கணும். ஒரு மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள், 4 பேரையும் அரவணைத்து செல்லணும், 6 பேரும் சொல்வதை கேட்டு செல்ல வேண்டும். ஒரு மனதுல வந்து எந்த ஒரு சஞ்சலமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு உங்களுக்கு இடையூறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னை பார்க்குறோம் போதை பழக்கம் இருக்கு, அந்த போதை பழக்கத்துக்கு நம்ம அந்த போகக்கூடாது. இன்னொன்று இந்த கைபேசி வழியாக ஏகப்பட்ட தீமைகள் இருக்குது, அதையே நீங்க வந்து பார்க்கக்கூடாது, நல்ல விஷயங்களை பார்க்கணும். அது மாதிரி பெற்றோர்கள் அரவணைப்பில் வாழணும், பெற்றோர் சொல்றதை கேட்கணும், அது போக பள்ளி பிறந்த ஆசிரியர் சொல்றதை கேட்கணும். இன்றைய வருங்கால சூழல் வந்து வேலை வாய்ப்புகள் கொட்டி இருக்கின்றன, பட் அதுக்கான நம்மளுக்கு தகுதிய அறிவுத்திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். நுழைத்தேர்வு திறனை தேர்வாக இருக்கட்டும், அனைத்து தேர்வுகளிலும் அது கலந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு இதுவும் மதிப்பெண் சார்ந்து படிக்கக்கூடாது, அந்த அறிவை சார்ந்து அதில் என்ன சொல்லியிருக்கா என்பதை சார்ந்து படித்தோம்னால் அது வந்து பசுமான தலை போல மனதில் இருக்கும், இன்னும் படிக்க 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 அதில் இன்னும் முன்னேற்றம் அடையும் என்பது வந்து அந்த மாணவர்களை வலியுறுத்துவேன். படித்தல் மட்டும் இருக்கக்கூடாது, இணை செயல்பாடு இருக்க வேண்டும். ஒரு பையன் வந்து படிச்சுட்டே இருந்தா அது நாள் பொருள், இணைச்ச ஒரு கலை அவனுக்குள்ள தெரிந்த திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு கலை சார்ந்து, விளையாட்டு சார்ந்து,
அந்த மாதிரி திறமைகள் அவனை கொண்டு செல்லும் போது ஒரு தன்னம்பிக்கை, ஒரு ஊன்றுகோல், நான் படித்து இருந்தாலும் எனக்கு இது, எனக்கு நான் அடிஷனலாக இணையாக இதுவும் நான் கற்றிருக்கின்றேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஊன்றுகோல் படி அந்த மாணவனை ஊக்கப்படுத்தவும் தன்னம்பிக்கை ஏற்படுத்தவும் பயணித்துக் கொண்டு வருகின்றேன். இப்ப வந்து இப்ப அரசு பள்ளியில இருக்கையில இப்ப மாணவர்கள் வந்து இப்ப செல்போன் மற்றதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வராங்களா? அதன் மூலமா எந்த வகையான பாதிப்புகள் இருக்கு? அதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன வகையான முயற்சிகளை மேற்கொள்றீங்க? இல்ல, இப்போ வந்து வகுப்பறை சூழல அந்த மாணவன் வந்து இப்போ மொபைல் எல்லாம் கொண்டு வரதில்லை, முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க, கொண்டு வரதில்லை, இப்போ கொண்டு வரதில்லை. நாங்களே ஹைடெக் லேப்ல வந்து அந்த பையனுக்கு வந்து பாடம் நடத்துறோம். அது போக நாங்க என்ன வீட்டு பாடங்களை கொடுக்கும் போது அவனுடைய வாட்ஸ்அப் வழியாக நாங்க வீட்டுக்கு அனுப்பிடுறோம். வீட்டுக்கு அனுப்பி என்ன பண்றோம், பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறோம், இந்த மாதிரி நாங்க அனுப்பியிருக்கோம், இதை மட்டும் அவனை பார்க்க சொல்லுங்க, அவனுக்கு வந்து அதிகமா வந்து செல்ல கொடுக்காதீங்க, கையில கொடுக்காதீங்க, கைபேசியை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நாங்க வலியுறுத்துவோம். எஸ்எம்சி மீட்டிங் ஆகும், பெட்ரோல் ஆசிரியர் கழகமாக இருக்கட்டும், அந்த உட்கார வச்சு நாங்கள் வந்து உங்களுக்கு அறிவுறுத்துவோம் மேக்ஸிமம். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் மொபைலே வச்சுட்டே இருக்கான், மொபைல் வச்சுட்டே இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் மொபைல் கொடுங்க, பாடம் சார்ந்த நிகழ்வாக கொடுங்க. நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் பக்கத்தில் உட்காருங்க, என்ன பார்க்கறன்னு உட்காருங்க. ஏன்னா நம்ம வந்து இல்லைன்னு வச்சுங்களேன், அம்மா அப்பா இல்லை, யாரும் பார்க்கல, நம்மகிட்ட வேற எதுவும் பார்ப்போம் அப்படின்னு பார்த்து கெட்டு வாய்ப்பு இருக்கு, கெட்டு போகிற வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கொடுக்கும்போது அவன் என்ன பாக்குறான், ஏது பாக்குறான் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அது அவங்களுடைய கண்காணிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப மகிழ்ச்சி சார், உங்களுடைய நேரத்தை வழங்கி மிக்க மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் நன்றி, இந்த ஒரு வாய்ப்பு அளிக்கும் தாங்களுக்கு என் நன்றிகளையும் வணக்கங்களையும் நேரத்தில் தெரிவித்து கனைப்பட்டுள்ளேன். நன்றிகள் சார். திண்டுக்கல் இருந்து அரசு பள்ளி ஆசிரியர் ஷாஜகான்.